கவர்னரும் பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டு, ஏன்னா இந்தியாவிலே முதல் முறையாக எங்கேயும் நடக்காத கவர்னர் அவரும் நடத்துறாங்க. நிறைய பேர் எதிர்கட்சி நண்பர்கள் சொல்றாங்க, ஐயோ கவர்னர் அவர் எல்லா ஊழல்வாதியும் மேலே நடவடிக்கை எடுப்பாரான். எதிர்கட்சி நண்பர்கள் சொல்றேன், என்ன எல்லா ஊழல்வாதியும் கவர்னர் நடவடிக்கை எடுத்தாருனா இன்னைக்கு திமுக கேபினட்டே வெளியதான் வரணும். உங்க மேல எத்தனை ஊழல் இருக்குன்னு நான் படிக்கிறேன், கேளுங்க. நேரடி ஊழல், மறைமுக ஊழல், அதாவது கோர்ட்ல ஊர்ஜிதமானவங்களே கேபினட்ல பல பேர் உட்கார்ந்து. இப்பதான் பொன்முடி அவர்கள் மீது ஹைகோர்ட் சொல்லிச்சு, ஊழல்வாதி நடவடிக்கை எடுங்க, இந்த கேஸ் நான் குவாஷ் பண்ண போறது இல்லைன்னு. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு மட்டுமல்ல, ஊர்ஜிதமான குற்றச்சாட்டு இருக்கு. எத்தனையோ பேருக்கு மேல இருக்கு, எல்லாருக்கும் மேல டிவிஎஸ்சி கேஸ் போட்டிருக்காங்க. வரம்புக்கு அதிகமாக வருமானம் சேர்க்கப்பட்டது, கடந்த 20-30 வருஷமா மாத்தி மாத்தி ரைடு அடிக்கிறாங்க இல்லங்க, அதுல எல்லாருக்கும் மேலே ஊர்ஜிதமாயிருக்கு. ஊழல்வாதிகள் இல்லாத கூடாரமே இல்ல. இன்னைக்கு பாருங்க, சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி கேஷ் ஃபார் ஜாப் ஊழல், போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கேஷ் ஃபார் டிரான்ஸ்பர் ஊழல், உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி செம்மல் கடத்தல் ஊழல், கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பார்ட் டைம் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்ற தலைவர், அவரும் நோபல் ஸ்டீல ஊழல் செஞ்சிருக்காரு. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் நியூட்ரிஷன் கிட் ஊழல், அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, அவர் என்னங்க சொல்றது, ஊழல் பட்டியலை சேர்த்த வேண்டாம், ஒரு ஒரு கோயிலா போய் எதை இடிக்கலாம்னு யோசிக்கிறதே அவருக்கு ஒரு ஊழல் பண்றதுக்கு நேரம் சரியா இருக்கு. அமைச்சர் செஞ்சி மஸ்தான், அவரு பாருங்க எவ்வளவு புத்திசாலின். செந்தில் பாலாஜி சாராய அமைச்சர்னா எனக்கு அந்த துறையின் முதலமைச்சர் நீங்க கொடுக்கலையில, நான் கள்ளச்சாராய அமைச்சருங்கிறாரு செஞ்சி மஸ்தான். அவர் 22 பேர்த்துடைய உயிரை எடுத்திருக்கின்றார்கள் செஞ்சி மஸ்தான். அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் அழுகிய முட்டை ஊழல் இத்தனை காலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் குழந்தை தொழிலாளர்களை பணியமர்த்தக்கூடிய ஒரு அமைச்சர். அமைச்சர் டிஆர்பி ராஜா சமூக வலைதளங்களில் திமுகவுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவார், அந்த ஸ்டிக்கர் ஒட்டுற நேரம் போக தன்னுடைய குடும்பத்தினுடைய 21 தொழில் நிறுவனங்களை பாதுகாப்பார். அதனாலதான் தமிழகத்தினுடைய தொழில்துறை அமைச்சர் அவர் ஊழல் அடுத்த 2 வருஷத்தில் பெரிய அளவில் வரும் பாருங்க. ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்கள் போன ஆண்டு பட்டியலின மக்களுக்காக மத்திய அரசு கொடுத்த பணத்தில் 10,000 கோடி ரூபாயை திருப்பி அனுப்பினாங்க. 10,000 கோடி ரூபாயை பட்டியலின சமுதாயத்திற்காக கொடுக்கப்பட்ட பணத்தை திருப்பி அனுப்பினாங்க, எங்களால் சரியா செய்ய முடியும். அமைச்சர் பிடிஆர் பரணிவேல் ராஜன் உண்மையை சொன்னதற்கு பதவி பறிக்கப்பட்ட அமைச்சர். அமைச்சர் கே என் நேரு, ஈவா வேலு, துரைமுருகன் அவங்களை பத்தி சொல்லவே வேண்டாங்க, ஆனா அவங்கெல்லாம் இலவு காத்த கிளி அமைச்சர்கள். ஏன்னா நமக்கு டாஸ்மார்க் வருமா ஏன்பா, அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருந்தாங்க, அதை பறிச்சுட்டா நம்ம கொடுப்பாங்களா? நம்ம போய் முதல் நாள் பாக்குற மாதிரியும் பாத்துருவோம், சோகமா மூஞ்சியும் வச்சுக்குவோம். முதலமைச்சர் வந்து பார்க்கும்பொழுது நம்ம சீனியர் அமைச்சர் 3 பேர் இருக்கும், சண்டை போடாம ஒரே லைன்ல 3 பேர் வரிசையா நிற்போம், யாரு கிடைக்கதோ லாபம். அண்ணே உனக்கு அது கொடுத்தாங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி எனக்கு கொடுப்பாங்க, அதனால நீங்க சண்டை போடாம எனக்கு. அதனாலதான் இலவு காத்த கிளி அமைச்சர்கள் இந்த 3 பேரும், அமைச்சர் கே என் நேரு, ஈவா வேலு மற்றும் துரைமுருகன். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரே வருஷத்துல பில்கேட்ஸ் கூட 30,000 கோடி சம்பாதிச்சது இல்லைங்க, ஆனா நீங்களும் உங்களுடைய மச்சானும் 30,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்க மணி லாண்டரிங் கூட. இப்ப வேற புதுசா அவனு சொல்றாரு, கடைசி படம் நீ நடிக்க மாட்டேங்க, இத்தனை நாள நடிச்ச மாதிரி ஏங்க, இத்தனை நாள படத்தை நடிச்ச மாதிரி கடைசி படத்தை நடிக்க மாட்டேன். எப்பங்க நீங்க நடிக்கிறத நிப்பாட்டுறீங்கன்னா தமிழகத்துல பாதி பேர் காத்திருந்தாங்க, கடைசியா நிப்பாட்டிட்டீங்க. அதனால அதனாலதான் மழை பெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த மாமன்னன் படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து மயிலாடுதுறை போற மழை பெரிய பெய்யுது. ஈரோட்லயும் மழை எப்ப வேணாலும் பெய்யலாம், ஏன்னா படம் நடிச்சு முடிச்சுட்டாரப்பான்னு இயற்கைக்கே ஒரு சந்தோஷம். இவர்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு பாரத பிரதமரை பார்த்து குற்றஞ்சாட்டு, ஏங்க எங்க ஆள் வந்து ஒரு பென்சில திருநாறு ஊழல் கிடையாது, ஒரு குண்டூசியை திருடி விட்டார் என்று பாரத பிரதமர் மட்டுமல்ல கேபினெட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு அமைச்சர் மீதும் ஊழல் கிடையாது. நீங்க சொல்றீங்க உங்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு எத்தனை 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 இருக்கிறது, இதையெல்லாம் தாண்டினீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் இருக்கார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே இந்தியால ஒரு முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்யறோம்னு தெரியாம ஆபீஸ் சேர்ல உட்கார்ந்து இருக்காருன்னா நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். என்ன நடக்குது அந்த போட்டோவை பாருங்க, பாவமா என்ன நடக்குது அப்படின்னு. தமிழ்ல தாங்க பேசுறாங்க, அதனாச்சும் புரியுற மாதிரி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஒரு மீட்டிங்லயும் முதலமைச்சர் அமர்ந்திருக்கின்றார். டெல்லியில போய் ஆங்கிலத்துல பேச முடியாது, இன்னொரு மொழியில பேசி காரியத்தை சாதிக்க முடியாது. பாட்னால என்ன பேசியிருப்பாரு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். கூட எப்பவுமே பாத்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் பொன்முடியை கூட்டிட்டு போவாங்க. அவங்க பிரதமரை பார்த்தாங்கன்னா சும்மால குமிய மாட்டாங்க, 99 டிகிரி குமிவாங்க, அப்படியே பாடி அப்படியே உளுந்துரு மாட்டிருக்கு. நான் விமான நிலையத்துல பார்ப்பேன், பிரதமர் போன பிறகு மைக் எடுத்துக்கிட்டு இந்த பிரதமர் சரியில்லைமா, அதுக்கு அப்படி குமிச்சு கும்பிடு போடணும், எதுக்கு அப்படி குமையணும், நேரடியா சொல்லிட்டு போலாமே நம்ம பிரதமர்கிட்ட, அப்படி பொய்ய சொல்ல வேண்டுமா? அதனால பாட்னாக்கு யாரையும் கூப்பிடாம நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போயிருக்கிறாங்க. என்ன பேசினாருங்கிறதா ராணுவ ரகசியம், அது சிதம்பர ரகசியம்.
உள்ள என்ன பேசினாங்க, அவருக்கு என்ன புரிஞ்சது, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் இந்த முதலமைச்சரை பற்றி நமக்கு தெரியும், இப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகுந்த தமிழகத்திற்கு எந்த விதத்திலும் பொருத்தமில்லாத ஒருவர் அமைச்சராக இருக்கின்றார்கள் என்றால் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அங்க குடும்பத்தை கம்ப்ளீட்டா விட்டுட்டார் கண்ட்ரோல். அவங்க சொல்றதுதான், ஜப்பான் போனாருங்க, ஜப்பான் போனாருங்க. நீங்களே சொல்லுங்க, ஒரு நியாயமா சொல்லுங்க. ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு பாரம்பரிய அரசியல்வாதி ஜப்பானுக்கு போனா ஒரு வேட்டி சட்டையோட போய் நம்முடைய பாரம்பரியத்தை பறைசாட்டி வருவது நமக்கு ஒரு கம்பீரம், நமக்கு ஒரு பெருமை. இங்கிருந்து கிளம்பும் போது டி ஷர்ட்டும் ட்ராக் பேண்ட்டும் ஃபிளைட்டுக்குள்ள போகும்போது, என்ன சினிமா ஷூட்டிங் கேட்க போற, ஜப்பான்ல இருந்து இறங்கும் போது கோட் சூட்டு, கோட்டு சூட் எல்லாம் போட்டு. ஜப்பான்காரனே அந்த மாதிரி கோட் சூட் போட மாட்டான். ரேமன் கடையிலேயே அவ்வளவு கோட் சூட் இல்லைங்க, சென்னையிலாம் தொலை பார்த்துக்க எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. 21 கோட் சூட் போடுறாரு, எப்படினால காலையில் இருக்கா, மத்தியானம் இருக்கா, நைட்டா இருக்கு. சரி, எனக்கு கூட ஆச்சரியம், மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொன்னாங்கன்னா அவர் போற பில்டப்பை பார்த்தா ஒரு 3 லட்சம் கோடி கொண்டு வருவாரே தமிழ்நாட்டுக்கு. ஆனால் நம்ம என்பி பழனிசாமி சொன்னாரு, என்னப்பா அரசியல்னா 40 வருஷமா நான் பார்க்காத அரசியலா, அவர் போற ஸ்டைல பார்த்தா ஒரு 5 லட்சம் கோடி வரும் பாருங்க. அப்புறம் நம்ம எம்எல்ஏ முடக்குறிச்சி அம்மா சரஸ்வதி அம்மா சொன்னாங்க, என்ன நீங்க 5 லட்சம் கோடி, நான் அசம்பிளிக்குள்ளேயே அவரை பார்க்கறேன், ஒரு 6 லட்சம் கோடி குறையாம தான் அவர் வருவார். கடைசியா 8 நாள் கழிச்சு வந்தார். எவ்வளவு நாய் கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டவுடனே பதிலே சொல்ல என்ன சொன்னார் பாருங்க, எதிர்கட்சி நண்பர்கள் என் மீது அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க கண்டிச்சுக்கங்க. எவ்வளவு கொண்டு வந்தீங்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அதை ஒரு 5 கேள்வி போய் 6வது கேள்வி சொன்னார், 3000 கோடி கொண்டு வந்தான். 3000 கோடி ஜனவரி மாசம் 2023 உத்தரப்பிரதேச அரசு தமிழகத்தில் இன்வெஸ்ட் யூபி ஒரு சம்மிட் நடத்தினாங்க. ஒரு ஹோட்டல் ஒரு ரூம், யாரும் வரலீங்க, 4 ஐஏஎஸ் அதிகாரி யூபியிலிருந்து வந்தாங்க. 4 பேர் 2 நாட்கள் ஜனவரியில் உட்கார்ந்தாங்க. 10,000 கோடி ரூபாய் தமிழகத்தில் எம்ஓயு சைன் பண்ணிட்டு சத்தமே இல்லாமல் லக்னோ கொண்டு போயிட்டாங்க. 10,000 கோடி ரூபாய் தமிழகத்தினுடைய நிறுவனங்கள் உத்தரப்பிரதேசத்தில் 10,000 கோடி ரூபாய் கையெழுத்து போட்டாங்க. ஏங்க, 4 பேர் லக்னோவிலிருந்து வந்தாங்க. ஃப்ளைட் டிக்கெட் கணக்கு பார்த்தீங்கன்னா 4 பேர்த்துக்கு 48,000. ஒரு ரூம் போட்டாங்க, நல்லா தான் ரூம் போட்டாங்க, நல்லா சாப்பிட்டாங்கன்னு கணக்கு பார்த்தா கூட 2 லட்சம் ரூபாய்ங்க. 10,000 கோடி ரூபாய், நீங்கள் எத்தனை பேர்த்த கூட்டிகிட்டு போனீங்க, குடும்பத்தோடு போனீங்க திருவிழாக்கு போகிற மாதிரி. 8 ஐஏஎஸ் அதிகாரி லெஃப்ட் ரைட்டு சென்டர்னு, போலீஸ் அதிகாரிகள் 2 பேர், இவங்கெல்லாம் போய் அலப்பறையை பண்ணி 3000 கோடி. அதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமைங்க. சர்க்கஸில் இருக்கிற ஜோக்கர் மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாறிவிட்டார். நேர நேரத்துக்கு ஒரு சூட்டு, நேர நேரத்துக்கு ஒரு தொப்பி, நேர நேரத்துக்கு ஒரு மேக்கப். இதில் அவருடைய கோபத்தை தீர்த்துக் கொள்வதற்கு என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனை கைது செய்வது. இது முதலமைச்சருக்கு பார்ட் டைம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனை காலங்கத்தால் 2 மணிக்கு வீட்டில் போது தூக்குறது, அவங்களை கொண்டே மிரட்டி பார்க்கறது. எதுக்கியா மிரட்டுறீங்க, நம்ம தொண்டை அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாருன்னா அது எப்படிங்க முதலமைச்சருடைய விக்க பத்தி எழுதலாம் சோசியல் மீடியால? ஏன் நீ ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் படிச்சுட்டு வந்து ஏதாவது எனக்கு வேலை? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டை முதலமைச்சர் விஜயபத்தி எழுதுறாங்க, இதை பார்க்கறதுக்குத்தான் ஐபிஎஸ் பாஸ் பண்ணிட்டு வந்தியா? பல மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள்ட்ட நம்ம தலைவர்கள் இதான் சண்டை போட்டுருக்காங்க. என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? சமூக வலைதளத்தில் பதிவு போட்டதுக்கெல்லாம் நீ கைது செய்ய ஆரம்பிச்சின்னா திமுக காரன்லாம் உள்ள வச்சு எப்பவோ நைய புடைச்சிருக்கணும். பிரதமரை பற்றி 1,000 முறை தப்பா பேசிருக்கீங்க, பிரதமருடைய தாயாரை பற்றி 1,000 முறை தப்பா பேசிருக்கீங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் பாருங்க, ஆட்சிக்கு வந்தவுடன் நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க, இன்னைக்கும் பேசிக் கொண்டிருக்கின்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனை பொறுத்தவரை நான் ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கிறேன். சமீபத்தில் ஒரு தலைவர் ஒருத்தர் ஜெயிலுக்கு போனார். ஒருத்தர் ஃபோன் பண்ணார், அண்ணே அண்ணே நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிறோம், லாயர்ஸ் இருக்காங்க, 24 hoursல கொண்டு வந்துடா அண்ணே. இல்லைண்ணே நான் ஏதாச்சும் பண்ணுண்ணே அப்படின்னா, அண்ணே எதுவும் பண்ணாதீங்கன்னா நாங்கள் பார்த்துக்கிறேன், என்னென்ன நீங்கள் அண்ணே ஏதாச்சும் நான் பண்ணுண்ணே, நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. அண்ணே அவருக்கு அவருக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை, முதன் முதலாக ஃபோன் பண்ணுறேன். அண்ணே ஒரு இன்னோவா காரனாச்சும் வாங்கி தட்டுமானார். அண்ணே அதெல்லாம் வேண்டானே, அவர்கிட்ட கார் அண்ணே ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கண்ணே நான் பண்ணுண்ணே. இது ஒரு ஒரு தொண்டன் சிறைக்கு போகும் பொழுதும் இது யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்கிறாங்க. நல்லவர்கள் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, நல்லவர்கள் எத்தனை பேர் இதை பார்த்து நெஞ்சு புழுங்கிட்டு இருக்காங்க, ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லுங்க. அதனால் ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனும் தலைவனும் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் கெட்டியா, இன்னும் கொஞ்சம் இரும்பாக, இன்னும் கொஞ்சம் தெளிவாக, இன்னும் கொஞ்சம் ஆளுமையாக வெளியே வர்றாங்க. அதனால் இதைத்தான் நாங்கள் 10 வருஷமா கட்சியில் கஷ்டப்பட்டு நம்ம கேசவ விநாயகம் ஐயா செஞ்சுட்டு இருக்காங்க. நீ 2 நாள் ஜெயிலுக்கு போட்டு அந்த மாதிரி தயார் பண்ணி அனுப்பிச்சிடுறியாப்பா. இது நாங்கள் 10 வருஷமா கட்சியில் கஷ்டப்பட்டு அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து வாய்ப்பை உருவாக்கி அதை பண்றோம். 2 நாட்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தைரியமா வெளியே வர்றாங்க. அதனால ஸ்டாலின் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு செய்யக்கூடிய பெரிய நன்மை என்னன்னா, நம்முடைய தொண்டர்களை கைது செய்து சிறப்பிக்கு அனுப்புவதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்கின்ற பெரிய நன்மை. அதனால் கைதுக்கெல்லாம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் அஞ்ச போவது கிடையாது, நிச்சயமாக கிடையாது. காரணம் இவங்க எல்லாருமே இத்தனை பேர் நீங்க இருக்கீங்க,
நீங்கள் அனைவரும் தானாக இங்கே வந்திருக்கீங்க. பாரத பிரதமர் 9 ஆண்டுகள் என்ன செஞ்சிருக்காங்க கேட்க வந்திருக்கீங்க, உங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது எத்தனை கைது செஞ்சு எந்த கூட்டத்தை நீங்க நிறுத்த போறீங்க? பாரத பிரதமர் 2024 வரப்போறதை எங்க நீங்க தடுக்க போறீங்க? அதனால்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்க எத்தனை கல்யாண கூட்டத்தில் போய் எத்தனை மைக்கில் பேசினாலும் சரி, எங்க நீங்க உங்களுடைய கட்சிக்காரங்களை கூட்டத்தை போட்டாலும் சரி, 2024 மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சிக்கு வருவதை உங்களால் எல் அளவு கூட தடுத்து நிறுத்த முடியாது. இந்தியாவை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றார்கள், எங்களுக்கு இந்த கூறு போடுற அரசியல் வேண்டாம், ஆட்டை வெட்டுற மாதிரி வெட்டாதீங்க நாட்டை. ஒரு மனுஷன் மோடி அங்க உட்கார்ந்துருக்கா, எல்லாத்தையும் பாத்துக்குவா, எந்த தவறும் செய்ய மாட்டான், சிறப்பாக ஆட்சி செய்கிறான் என்று பட்டி தொட்டி எல்லாம் மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நம்முடைய வேலை, தொண்டர்கள், பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்தத்தின் மீது நம்பிக்கை இருப்பவர்கள், நாம் செய்கின்ற ஒரே ஒரு வேலை, அவர்களை ஓட்டு போட வைப்பதுதான் நம்ம கடமை. மக்கள் தெளிவா இருக்காங்க, தெளிவா யோசிச்சிருக்காங்க. அவங்களை வீடு வீடாக சென்று பார்த்து அவர்களை வாக்குச்சாவடி கலைத்து வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர், கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளருக்கு வாக்கு செலுத்த வைப்பது மட்டும்தான் நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. அதை நம்ம செய்யணும். மோடி நமக்காக இவ்வளவு செஞ்சிருக்காங்க, மோடிக்காக நாம திரும்ப என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இதையாவது செய்ய வேண்டும். இதை நீங்க செய்வீங்க என்கின்ற நம்பிக்கை, ஏன்னா நம்ம எல்லாம் ஒண்ணுதான், நமக்குள்ள எதுவும் நம்ம ஸ்டேஜ் மேல பேச வேண்டும், நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஸ்டேஜ் மேல இருக்கும், நீங்கள் இதை கேட்க வேண்டும் என்பதற்காக கீழே இருக்கீங்க, அவ்வளவுதான். மற்றபடி நம்ம எல்லாம் ஒரே மேடையில சமமாகத்தான் உட்கார்ந்துருக்கும். இதை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. ஒரு ஒரு வீடாக ஏறி இறங்கி ஒரு ஒரு ஓட்டை கொண்டு வரும். இதை விட ஒரு தமிழனுக்கு என்னங்க பெருமைப்படுத்த முடியும்? நான் தெரியாம கேட்கிறேன், இன்னும் தமிழ்நாட்டில் சில நண்பர்கள் இருக்கிறாங்க, ஐயோ பாரதிய ஜனதா கட்சி வந்து தமிழுக்கு எதிரான கட்சி, இது வந்து ஹிந்தி உள்ள கொண்டு வந்துடும், இந்த கட்சி இப்படி பண்ணிரும் அப்படி பண்ணிரும். சில நண்பர்களுக்கு இன்னுமே சில இடத்துல அங்கங்க பிரச்சனைகள் இருக்கு, காதுபடவே சில இடத்துல வந்து பேசுறாங்க.